தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அறிவிக்கப்பட்ட உன்னதமான திட்டம் மகளிருடைய வாழ்வாதாரத்திற்கும் அவருடைய உழைப்பிற்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் இந்த திட்டம் என்று முதலமைச்சர் அவர்கள் நான் செப்டம்பர் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் என்று தொடங்குவேன் என்று கூறியதுக்கேற்ப இப்பொழுது பூர்வாங்க பணிகளெல்லாம் தொடங்கியுள்ளது. அதனுடைய பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்காக வீட்டுக்கு வீடாக வீடு விண்ணப்பம் வழங்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு டோக்கனும் வழங்கப்பட்டு இத்தனாந்தேதி இந்த முகாமுக்கு வாருங்கள் என்று அவர்களுக்கு அந்த டேட்டோட டோக்கன் வழங்கப்பட்டது. அதன்படி இன்றைக்கு காலையில் 30 பேர் மதியத்துக்கு மேல் 30 பேர் என்று வந்து உட்காந்து பதிவு பண்ணுறாங்க. இந்த கடையில் வந்து 1500 பேர் இருக்கிறாங்க. அப்போது 1500 சொல்லும் 3 பேர் உட்காந்து பதிவு பண்ணுறாங்க. ஆன்லைனில் நம்ம பதிவேட்டம் செய்வதற்குரிய வாய்ப்பு மிகவும் குறைவாக இருந்ததுனால, ஏன்னா எல்லா இடமே தமிழ்நாடு அளவில் பதிவு செய்கிறதுனால அந்த மிகவும் சாஃப்ட்வேர் அந்த நெட்ஒர்க் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சதுனால அது ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால இவங்க மேனுவலாக எல்லாம் பதிவு பண்ணுறாங்க, ஆன்லைனில் ஏற்றுறாங்க எல்லாமே. அதனால 500 பேருக்கு ஒருத்தன்ற மாதிரி 3 பேர் உட்காந்து இந்த கடைக்கு 3 பேர் தொடர்ச்சியாக இருந்து பதிவு செய்கிறாங்க. அதில் 133 முகாம்களில் வந்து கடைகளில் வந்து இந்த மாதிரி முகாம் நடைபெறுகிறது. அது ஃபேஸ் ஒன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 133 இதில் ஃபேஸ் ஒன்னில் நடைபெறி ஸோ மொத்தம் நமக்கு வந்து 600ங்க. ஃபேஸ் ஒன்னுலே நமக்கு மொத்தம் வந்து 600 கடைகளுக்கு 439,999 கார்டுகளிடையே கணக்கல் எடுக்கப்படுகிறது. 439,999 கார்டுகள் மொத்தம் மாவட்டம் முழுமைக்கும். நேற்று வரைக்கும் 8563 விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இணையிலிருந்து விண்ணப்பங்கள் இங்கே வந்தும் பதிவு பண்ணிக்கலாம், நிரப்பிக்கலாம். நிரப்பி கொண்டு வரவங்களுக்கும் இங்கே வந்து நம்ம பதிவேட்டம் பண்ணிக்கலாம். விண்ணப்பத்தை நிரப்புறதுக்கும் உதவியாளர் இருக்கிறாங்க. அதனால் மிகவும் திட்டமிட்டு நல்ல முறையில் தேவை உள்ளோர் ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்து பெண்கள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் பயனடைன்றதுக்காக இது ஏற்பாடு செய்துள்ளார்கள் முதலமைச்சர். அதன்படி நல்ல முறையில் முகாம்கள் நடைபெறுகிறது. இப்பொழுது இன்று வந்து தூத்துக்குடி தொழிலுள்ள எல்லா முகாமும் பார்வையிடுறோம். அதுபோல் நாளைய தினத்தில் பிற தொழிலுள்ள அந்த கடைகளும் பார்வையிடப்பட உள்ளது. பொதுமக்கள் அநேகமாக 4ஆம் தேதிக்குள்ளே 80% அந்த பணிகள் முடிபட்டுவிடும் என்றதில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அதற்கே திட்டமிட்டுள்ளது. முடிஞ்சிடும் அப்படின்றாங்க, 80% நம்முடைய பணிகள் முடிஞ்சிடும்னு. மாநில அளவில் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் 4ஆம் இடத்துல இருக்குங்க பதிவு பண்ணுறது. அந்த பணிகளுடைய முன்னேற்றத்தை வச்சு கணக்கிடும்போது 4ஆம் இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த பொதுமக்களுக்கு வந்து 1 ரூபா கிடைக்காது, இது வந்து பொய்யும் சொல்லி வதந்தியை வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டு வராங்க. அதை பற்றி வதந்தி பரப்புறவங்க பரப்ப தான் செய்வாங்க. எதிர்கட்சிக்காரங்க பாராட்ட மாட்டாங்க இல்லையா. வதந்திகளை பரப்பக்கூடாது, வதந்திகளை நம்பாதீர்கள் என்று தான் பொதுமக்களுக்கு நம்ம வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நிச்சயமாக தேவை உள்ளவர்களுக்கு அந்த 1000 ரூபா பெருசாக நினைக்கிறவங்க 1000 ரூபா வச்சு அவருக்கு உதவியாக இருக்கும் அந்த குடும்பத்தின் உள்ள எல்லா குடும்பத்தினருக்கும் நிச்சயமாக இது வந்து இந்த திட்டத்தில் பயனடையலாம். குடும்பத்திற்கு 1 பெண்ணுக்கு இந்த உதவி வழங்கப்படும்.